அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது 27 நட்சத்திரத்திற்கும் உரிய சித்தர்களை பற்றி பார்ப்போம். அனைவரும் தங்கள் திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். ஒரு முறையாவது உங்களுக்குரிய சித்தர் ஜீவசமாதிக்கு நேரில் சென்று ஜென்ம நட்சத்திரத்திலோ திதியிலோ சென்று தரிசித்து விட்டு பின்பு வீட்டிலேயே மறுமுறையில் அந்த குறிப்பிட்ட நாளில் மாதந்தோறும் உபவாசம் இருந்து வணங்கி வந்தால் பல மாறுதலான பலன்களை காண முடியும். பெரும்பாலும் சித்தர்கள் ஜீவசமாதி சிவ ஆலயமாகவே இருக்கும். மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் மற்றும் ஏற்றி மன ஒருநிலைப்பாட்டோடு உங்கள் சித்தரை வணங்கி வாருங்கள். நிச்சயம் அவர்கள் அருளை தர தவறமாட்டார்கள். இப்பொழுது 27 நட்சத்திரத்திற்கும் உரிய சித்தர்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் காலங்கிநாதர் சித்தர், பரணி நட்சத்திரம் போகர் சித்தர், கார்த்திகை நட்சத்திரம் ரோமரிஷி சித்தர், ரோகிணி நட்சத்திரம் மச்சமுனி சித்தர், மிருகசீரிசம் நட்சத்திரம் பாம்பாட்டி சித்தர் மற்றும் சட்டமுனி சித்தர், திருவாதிரை நட்சத்திரம் இடைக்காடர் சித்தர், புனர்பூசம் நட்சத்திரம் தன்வந்திரி சித்தர், பூசம் நட்சத்திரம் கமலமுனி சித்தர், ஆயிலியம் நட்சத்திரம் அகத்தியர் சித்தர், மகம் நட்சத்திரம் சிவபாக்கிய சித்தர், பூரம் நட்சத்திரம் ராமதேவர் சித்தர், உத்திரம் நட்சத்திரம் காகபுஜந்தர் சித்தர், அஸ்தம் நட்சத்திரம் கருவூரார் சித்தர், சித்திரை நட்சத்திரம் புன்னாக்கீசர் சித்தர், ஸ்வாதி நட்சத்திரம் புலிப்பாணி சித்தர், விசாக்கம் நட்சத்திரம் நந்தீசர் சித்தர் மற்றும் குதம்பை சித்தர், அனுஷம் நட்சத்திரம் வால்மீகி சித்தர், கேட்டை நட்சத்திரம் வியாசர் சித்தர், மூலம் நட்சத்திரம் பதஞ்சலி சித்தர், பூராடம் நட்சத்திரம் ராமதேவர் சித்தர், உத்திராடம் நட்சத்திரம் கொங்கணர் சித்தர், திருவோணம் நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி சித்தர், அவிட்டம் நட்சத்திரம் திருமூலர் சித்தர், சதயம் நட்சத்திரம் கௌபாலர் சித்தர், புரட்டாத்தி நட்சத்திரம் ஜோதிமுனி சித்தர், உத்திராட்டத்தி நட்சத்திரம் டமரகர் சித்தர், ரேவதி நட்சத்திரம் சுந்தரானந்தர் சித்தர். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.